அருமையான அன்பு சகோதரர் சேகர் சாம் அவர்கள், நாங்கள் பலம் உள்ளவர்கள் தான் என்று இன்னும் அடித்து நிரூபிக்கும்படியாக கடந்து வர இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவ நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துதல். அருமையான ஒரு பட்டிமன்றம் கிட்டத்தட்ட சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு. இங்கே பலத்தை நிரூபிக்கிறாங்க, இங்கே பலவீனத்தை நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். நான் வேதம் என்ன சொல்லுது, பலவான் பலவீன் ஆகும்னு சொல்லலை, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அதனால் எல்லோரும் சொல்லி இங்கே வெளியே போகும்போது நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம், நாங்கள் பலவான் ஆகணும். ஆனால் வேதம் பார்த்திங்க வந்து ஒரு நாளுமே வந்து கர்த்தரும் சரி பலவீனத்தை மேன்மைப்படுத்தி பேசினதே கிடையாது. எங்கேயாவது வேதத்தில் அவர் பலவீனத்தை மேன்மைப்படுத்தி சுகத்தை வந்து சுகத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு, ஒரு நாளும் பலவீனத்தை மேன்மைப்படுத்தினதே கிடையாது. அதனால் இந்த பூமியில் நமக்கு வந்து தலைப்பு பார்த்திங்கன்னா இணையதள ஊழியம் பலமா பலவீனமா. இப்போ இணையதள ஊழியம் சொல்லும்போது இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்ததில்ல, இணையதள ஊழியம் ரொம்ப வருஷமாக இருக்குது இணையதள ஊழியம். இப்போ பேண்டமிக்கில் வந்து நம்ம வந்து வேற ஒரு நிவர்த்தி இல்லாதபடிக்கு இந்த ஊழியத்தை செய்துட்ருக்குறோம். இந்த அரசாங்கங்களுக்கு கட்டுப்பட்டு அந்த பூமியில் இருக்க சில காரியங்களுக்கு கட்டுப்பட்டு கூடக்கூடாது, இந்த தொற்று பரவும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பலவீ அந்த அது இந்த இணையதள ஊழியன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்மளை வந்து இன்னும் ஆவிக்கிற வகையில் வந்து வளர்க்கிறது கூடவும். இணையதளம்னா என்ன, முதல்ல என்ன சொல்லுங்கள், இணையதளம்னா ஒன்லி மினிஸ்ட்ரிக்கு பயன்படுதில்லை, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலும் வி ஆர் கனெக்டட் வித் த வேர்ல்டு. எதில், எதன் மூலம், அவர் சொன்னது மாதிரி நம்முடைய கரங்கள் எல்லாமே வந்துச்சு. அந்த கரங்கள் இருக்கிறது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் கொடுத்துருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே. அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு பாவத்துக்கான காரியங்களை நான் புறம்பே தள்ளணும், அதுதான் ஒரு உண்மையான ஆவிக்குரிய மனுஷனுடைய வேலை. வேதம் என்ன, நம்மளை எப்படி வகை இருக்குது, ஆவி ஆத்மா சரீரம். சரீரம் கடைசியில் தான் வருது, புரியுதுங்களா, ஆவி தான் முதல்ல வருது. அப்போ நம்ம இந்த ஆவிக்குரிய மனிதர்கள், நான் ஆவிக்குரிய இந்த சபைக்கு போகிறது நல்லது, அந்த சபையில் உட்காந்து நீங்கள் இப்போ சிஸ்டர் சொன்னாங்க சபையில் உட்காந்துட்டு நல்லா இந்த ஆராதிக்கலாம், வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் ஆராதிக்க முடியாது. சபையில் உட்காந்து எத்தனை அம்மாமார்கள் வந்து அப்படி கேட்குறாங்க, இல்லை அவங்க என்ன வீட்டில் இட்லி வச்சனா ஸ்டவ் ஆஃப் பண்ணனா, இல்லை நாளைக்கு என்ன பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், பாஸ்டர் சொல்லுவார் ஆமாம் எல்லா எலிகளுக்கும் ஆள் எழுவியா, ஆமாம் ஆள் எழுவியா. அந்த மாதிரி தான் சபைகளும் சில நேரத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து சபை இந்த இப்போ இந்த ஆன்லைன் ஊழியங்கள் பார்த்திங்கன்னா வந்து இவர் அண்ணா சொன்னார், உலகம் என்று சென்று சகல ஜனங்களும் சுவிசேஷ அறிவிங்கள், பிரசங்கங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ரட்சிப்புக்கு ஏதும் இல்லாத காரியங்கள் இருக்குது. இப்போ ஆன்லைனில் ஊழியங்கள், ஆன்லைன் ஊழியத்தில் பங்கு பெறுறது யார், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பங்கு பெறுறாங்க, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு ரட்சிப்பு ஏற்கனவே வந்தாச்சு. இப்போ ரட்சிப்பை எப்படி நம்ம வளர்த்தலாம், எப்படி எப்படி நம்ம ஒருமனமாக இருக்கணும், ஒருமனம் அழகாக சொன்னால் ஒருமனம் வந்து பாடியில் ஒருமனம் கிடையாது, ஒருமனம் வந்து இங்கே இருக்குது மைண்டில், வி ஹியர் த வேர்டு, அந்த வார்த்தையின்படி நம்ம ஒருமனம் ஆகிறோம், ஜெபிக்கிறோம், அவங்க சொல்கிறாங்க இயேசு நாமத்தில் ஆகட்டும், நானும் என்ன சொல்கிறேன் ஆமேன். அதுதான் ரொம்ப முக்கியம் ஆன்லைன் ஊழியத்தில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பாடி சேரலானும் முக்கியமான பட்டன ஆவி. சபையில் உட்காந்து பாடி சேர்ந்தது ஆகுமா, சபையில் உட்காந்து எல்லா பாடியும் வந்து சேர்ந்துச்சு எதாவது நடக்குமா, கிடையாதுங்க. ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஸ்பிரிட்டு வேலை செய்யும். அதனால் வந்து எல்லா வகையிலும் இந்த ஆன்லைன் ஊழியங்கள் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து நன்மையாக தான் முடியுது, ஓகேங்களா. அது மாத்திரம் இல்லை, சிஸ்டர் சொன்னாங்க ஜூம் மீட்டிங்லாம் நெய்ம் போடலாம், அது உங்கள் தப்பு, உங்களுக்கு ஞானம் இல்லை, நீங்கள் 1, 2, 3 போட்டிங்கன்னா உங்கள் ஞானத்தை தவறு, அது ஜூமோட தப்போ மற்றவங்களோட தப்பு, அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யும் பிடிக்கும் ஞானத்தை தந்துக்கிறார். நீங்கள் ஜூமில் அவங்க நெய்ம் போடுறேன்னா அவங்க தப்பு, ஃபேன்சி போட்டாங்கன்னா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறவாக இருக்க தவிர பாஸோ இல்லை ஜூமோ மற்ற காரியங்களோ இல்லை. ஆன்லைனில் வந்து எல்லாமே வந்து பூமியில் எல்லாமே இருக்குது. பணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பணம் வந்து கையை அந்த அது அக்கிரமக்காரன்ட்ட போச்சுன்னா பணத்தை என்ன பண்ணுவான், அக்கிரமத்துக்கு செலவு பண்ணுவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், அதை நன்மைக்கு ஏதுவாக கொண்டு போவோம். அதே போல் தான் ஆன்லைன் ஊழியங்கள் பார்த்திங்கன்னா வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து நம்மளை வந்து நீங்கள் உண்மையான ஆவிக்கிறவங்களாக இருந்தால் அதை உங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும், அந்த ஒருமனம் அந்த ஸ்பிரிட்டு அதில் வந்து உங்களை நடத்தும், அதுக்கு தான் வந்து உதவி செய்யும் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்படுன்னா அநேக ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கம்யூனிகேஷன் சேனல். அந்த கம்யூனிகேஷன் சேனல் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, கம்யூனிகேஷன் வேகம் மாத்திரம் தான் எடுக்கணும் தவிர நீங்கள் வந்து ரொம்ப வந்து உலகத்தார் அதை எப்படிப்பா, அதை வந்து அவங்க பாவத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும் அதை எடுப்பாங்க. நான் பாவி கிடையாது, முதல்ல நம்ம தெரியணும் விஆர் நம்ம வந்து நீதிமான்கள். எத்தனை பேர் நீதிமான்கள் இருக்கீங்க, நீதிமான்கள் பலவீனத்தில் வந்து நீதிமான் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். அப்போ வந்து அவங்க இன்னும் சொல்கிறாங்க நான் வந்து பாவி, அப்போ ரட்சிப்பே இன்னும் பெற்றுக்கொள்ளலை, ரட்சிப்பு பெற்றவன் இன்னும் பெற்றுக்கொள்ளலை, முதல்ல வந்து ரட்சிப்புக்கு வாங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்க, ஓகேங்களா. அதுதான் வந்து இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்னீங்க ஷேர் வருது லைக் வருதுன்னு சொன்னால்
அது வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டாக வியாபார நோக்கத்துக்கு அது பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணும்போது, நீ நான் ஷேர் பண்ணால் வந்து யாருக்கு ரீச் ஆகும், நான் வந்து ஷேர் பண்ணும்போது பாவிக்காக ஷேர் பண்ணுறேன் இல்லை, அதை கேட்டு பயனுடன்படிக்கு அநேகருக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஏன்னா இந்த வேர்ல்டு இஸ் கனெக்டட் வித் மீடியா, எல்லாமே பாருங்கள் வெளியே போனோன்னு எல்லாமே ஃபேஸ்புக்கு தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த பலவீனத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா? உங்கள் சர்ச்சை வந்து லைக் பண்ணி வர வச்சுக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் வேறு பண்ணி வச்சுருங்க, வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க போன வாரம் ஜூமில் வேறு சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்ணிங்க, நாளைக்கு வேறு சர்வீஸ் அட்டன் பண்ண போகிறாங்க இந்த கும்பல் பார்த்துங்க, நாலு பேரும் நாளைக்கு காலைல பாருங்கள் சர்வீஸில் கரெக்டாக உட்காந்துருப்பாங்க, நாளைக்கு இவங்க இல்லைன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. அதனால் வந்து அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், ஆன்லைன் ஊழியத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம், நம்ம வந்து நம்ம நீதிமான்களாக இருந்து அதை வந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு, ஒரு மனமாய் மாறும்படிக்கு, அவர் வசனத்தை கேட்கும்படிக்கு, அந்த வசனத்தின் மூலமாக என்னுடைய இருதயம் மாற்றப்படும். சிஸ்டர் சகோதரி அருமையாக சொன்னாங்க, எப்படி விதை வந்து மண்ணில் விதைக்கப்படும், வேதம் அப்படியே சொல்ல விதை வந்து இருதயத்தில் விதைக்கப்படும். அது என்ன விதை? வசனம் என்கிற விதை. நான் ஆவிக்கிறவனா அந்த வசனத்தை எடுக்கணும், அந்த வசனத்தை எடுத்து என்னோட இருதயத்தில் விதைக்கணும். அப்போ வந்து ஜூமில் இருக்கும்போது பாஸ்ட் வந்து மண்ணு சொல்லலை, வசனத்தை சொல்கிறாரு நீ நன்றாக இருப்பான்னு சொல்லும்போது நான் அதை கேட்குறேன், கேட்டுட்டு எங்கே என்னோடய இருதயத்தில் போடும்போது அது என்ன வகையில் என்னை வளர்த்தோம், என்னுடைய ஆவிக்கிற வகையில் நான் வளர்த்தோம். நீங்கள் மாம்சமாக இருக்கிற காரியங்களை புறம்பாக்குங்க. சபை வந்து நல்லது, சபை வந்து ஒரு கூடி வர்றதுக்கு ஒரு பிளேஸ் தான். அதனால் வந்து இப்போ சபை கூடி விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியால் நம்ம வீட்டில் உட்காடுறோம், ஆன்லைனில் பங்கு கொள்கிறோம், ஜபம் கொள்கிறோம், எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் ஆவிக்கிற வகையில் எப்படி நம்மளை மெருகேற்றலாம், இன்னும் நம்மளை வளரலாம், அதுக்கு தான் உதவி செய்கிற இன்னும் வந்து உங்களை வந்து பலவீனப்படுத்துகிற ஏதாவது ஊழியங்கள் உங்களை பலவீனப்படுத்தியிருக்குதா? நீ போன வாரம் அட்டன் பண்ண ஜூம் ஏதாவது உங்களை பலவீனப்படுத்திச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை ஒரு வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க, அங்கே போகும்போது உங்கள் பாஸ்டர் சொன்னார் ஜெபிக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு நாள் வந்து பலவீனத்தை மேன்மைப்படுத்தாதீங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் பலவீனன், என்னை நான் பலவானாக மாற்றி நீங்கள் முடியும் போது நாலு பேர் இந்த பக்கம் வந்து உட்காந்துங்க ஓகேங்களா. உங்களுக்கு அது வந்து நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் கடைசி ஒன்று முடிச்சேன், டைமுக்குள்ளே முடிச்சிட்டு ஓகேங்களா. அது கன்க்ளூஷன், அதாவது நம்ம வந்து கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் என்ன தான் நெருக்க வந்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னா அவங்களை எவ்வளோ ஒடுக்குனாங்களோ ஒடுக்கிறதுக்கு மாறாக அவங்க பெருகினாங்க. இதுதான் வேதம். இந்த பூமியில் எவ்வளோ சாத்தானும் சரி மற்ற சக்திகளும் சரி நம்ம ஒடுக்கும்போது, நீ சர்ச்சை மூடு எங்கள் வீடெல்லாம் சபை, இப்போ ஒரு சர்ச்சை மூடினாங்க இப்போ எல்லா வீடும் சபையாய் மாற்றப்பட்டிருக்கு. எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்கள் வீடு சபையோட கனெக்டடாக இருக்கா? இல்லைன்னா நீங்கள் ஜூமில் அட்டன் பண்ணலன்னு அர்த்தம், ஆராதனை அட்டன் பண்ணல. பாருங்கள் இப்போ உண்மை சொல்கிறாங்க, நாங்கள் சபை ஆராதனை அட்டன் பண்ணுறதில்ல. அதனால் வந்து எல்லா வீடுகளும் வந்து சபைகளாய் மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போய் உட்காந்துருக்கீங்க, இல்லை அங்கே கூடி வர்றீங்க, இல்லை கூடுறது சபையில் மாத்திரம் நீங்கள் கூடலை, இப்போ ஒரு ஹாலில் கூடுறீங்க, எல்லாமே கூடி வரும்போது நீங்கள் வந்து பாடிலி நீங்கள் உங்கள் மாம்சத்தில் கூடலை, ஆவி, வி ஆர் ஸ்பிரிட். வேதா தான் சொல்லுது வி ஆர் ஸ்பிரிட். யாராவது மாம்சத்தில் இருக்கீங்களா? பார்ன் அகெயின் இன் த ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் எப்படி கனெக்ட் ஆகுது அதுதான் முக்கியம். இந்த அப்ளிகேஷனோ இல்லை இந்த இன்டர்நெட்டோ எல்லாம் வந்து இஸ் அ டூல் கனெக்டிங் டிவைஸ். அந்த கனெக்டிங் டிவைஸை யூஸ் பண்ணி இந்த பூமியில் அநேக டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜியில் எதுக்கு ஒரு உண்மையில் அந்த வந்து இந்த உலக பிரகாரமாக இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமா? எனக்கு யூஸ் பண்ணக்கூடாதா? நான் தான் அதை எடுக்கணும். நான் அதை எடுத்து இப்போ வந்து அவர் சொன்ன உலக சங்கங்களுக்கு சென்று எல்லாருக்குமே சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்கிறாரு. எப்படி அறிவிக்கிறது? நான் ஃப்ளைட்டு பிடிச்சி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டுருக்கிறதா? இல்லை எப்படி என்னுடைய எனக்கு கையில் ஒரு டூல் கொடுக்கப்பட்டுரு, அதை நான் வந்து நீதிக்கு நேராக நன்மைக்கு நேராக எப்படி சத்தியத்தை கொடுக்கும்படி. நீங்கள் எங்கே ஒரு மூலையிலேருந்து பிரசங்கம் பண்ணுறீங்க, அதை வந்து யூடியூப்பில் போடுறீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, அது யாரோ ஒரு கேட்குறாங்க, யாரோ ஒரு கேட்டுட்டு அதில் இருக்க சத்தியத்தை பிடித்துக்கொள்கிறேன். ஆனால் உங்களோட மாம்சத்தோட தொடர்பு கிடையாது. ஆனால் எதில் தொடர்பு கொள்கிற? அந்த ஆவியில், அந்த வார்த்தையில், அது ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும்போது அந்த வார்த்தையை பற்றி கொள்கிறார்கள். அந்த வார்த்தையின்படி அவங்க வந்து அவங்களோட இருதயத்தை மாற்றுறாங்க. அதுதான் வந்து இந்த ஆன்லைனில் ஊழியர்கள்லாம் கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு. பலவீனம் இருக்குது, அது யாருக்கு? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் உண்மையான ஆவிக்குறவர்களாக இருந்தால், சத்தியத்தின்படி நீங்கள் வந்து தேவனை அறிந்திருக்குன்னா, இந்த பலவீனத்தின் மத்திய இந்த சூழ்நிலை மத்தியில் இந்த ஆன்லைன் ஊழியர்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து சபையோடும் சரி விசுவாசிகளோடும் சொல்லி என்னை கனெக்ட் பண்ணுது, இன்னும் நான் அவருடைய வார்த்தையில் வளர்கிறேன், அவருடைய சத்தியத்தில் வளர்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து வளரலாம் ஓகேங்களா. இப்போ நான் கடைசியாக முடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், கிறிஸ்தவங்கள் பார்த்திங்கன்னா வந்து அநேக நேரத்தில் பார்த்திங்கன்னா வளர்கிறதுக்காக முயற்சி செய்யணும். பலவான்
தன்னை பலவீனன் சொல்லி வேதம் சொல்லப்படவில்லை. பலவீனன் தான் தன்னை பலவான் என்று மாற்றிக்கொள்வானாக. நம்ம அநேக காரியங்களில் பலவீனமாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் நாலு பேரும் முதல்ல போய் முடிஞ்சு ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் அந்த பல அந்த அணியில் சொன்ன மாதிரி நானும் மாறணும், மாறி நான் பலவான மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஆத்மாவுக்கு நான் பிரயோஜனமாக சில காரியங்களை ஷேர் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உதவி செய்ய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் வந்து சபைகளில் வந்து கதவுகள் மூடப்பட்டிருக்கலாலும் ஆனாலும் ஆன்லைன் கதவு எப்போவும் 24 hours திறந்தே இருக்கும். பாருங்கள் இந்த டீமு கூட எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாரு அவர் உட்காந்து ஆன்லைனில் பண்ணிட்டுருக்காரு, அவர் கையடிக்கிறாரு. நேற்றுக்கார வந்து உட்காந்து இதை இன்ஸ்டால் பண்ணாங்க பார்த்தீங்களா, வந்து எல்லாம் செட்டப் பண்ண எதுக்கு இது கிளியராக போய் நாலு பேரை ரீச் ஆகணும். எப்படி ரீச் ஆகுது இந்த டிவைஸ் ஓகேங்களா? ஓகேங்களா, டைம் அடிச்சிட்டாரு, சரி கிளம்போம். ஓகே, நன்றி.